குட் டே எவ்ரிவன் வெல்கம் டு மேத் சொல்யூஷன் தமிழ் இதுக்கு பிஃபோர் வீடியோவில் எப்படி ரெசிப்ரோக்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபைவ் பை நைன் டிவைடட் பை ஃபோர் பை நைன் ஸோ ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷனில் என்ன செய்வோம் நியூமுரேட்டர் மல்டிப்ளைடு பை நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளைடு பை டினாமினேட்டர் பட் இந்த டிவிஷனில் அப்படி செய்ய முடியாது டிவிஷனும் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் ஆனால் இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பரை அப்படியே எழுதிக்கணும் ஃபைவ் பை நைனை ஃபைவ் பை நைன்னு எழுதிக்கணும் இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்களாக எழுதணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபோர் பை நைன்னா அதோட ரெசிப்ரோக்கள் என்ன நைன் பை ஃபோர் இப்போ மல்டிப்ளிகேஷன் மாதிரியே ஆகிடுச்சு ஸோ இனி ஈஸியான மெத்தட் தான் கேன்சலேஷன் மெத்தட் ஒன் நைன் சார் நைன் ஒன் நைன் சார் நைன் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது ஃபைவ் இன்டூ ஒன் டிவைடட் பை ஒன் இன்டூ ஃபோர் ஸோ ஃபைவும் ஃபோரும் கேன்சல் பண்ண முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கிட்டோம் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் டிவைடட் பை ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஸோ மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எயிட் பை ஃபிஃப்டீன் டிவைடட் பை ஃபைவ் பை சிக்ஸ் இதை பார்த்தா இங்கே ஃபைவும் ஃபிஃப்டீனும் கேன்சல் பண்ணலான்னு தோணும் ஆனால் மல்டிப் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது அதனால இதை கேன்சல் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம் எயிட் பை ஃபிஃப்டீன் டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன ஆகும் ரெசிப்ரோக்கள் ஆகும் ஸோ ஃபைவ் பை சிக்ஸ் என்ன ஆகும் சிக்ஸ் பை ஃபைவ் ஆகும் இனி ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா நியூமரேட்டர் இன்ட்டு நியூ நியூமரேட்டரை கேன்சல் பண்ணக்கூடாது இப்போ எயிட் டு சிக்ஸும் இருக்குதுன்னா நியூமரேட்டர் நியூமரேட்டர்லேயே இருக்குது அப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது ஒரு நியூமரேட்டரும் ஒரு டினாமினேட்டர் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும் இப்போ எயிட் டு ஃபைவும் கேன்சல் பண்ணலாம் அண்ட் தென் ஃபிஃப்டீனும் சிக்ஸும் கேன்சல் பண்ணலாம் பட் எந்த டேபிள்லேயுமே இது காமனாக வராது ஸோ அதனால் அப்படியே எழுதிட வேண்டியதான் எயிட் இன்டூ சிக்ஸ் டிவைடட் பை ஃபிஃப்டீன் இன்டூ ஃபைவ் ஸோ சிக்ஸ் எயிட்ஸார் ஃபார்ட்டி எயிட் டிவைடட் பை ஃபிஃப்டீன் ஃபைவ் சார் செவன்ட்டி ஃபைவ் இதை ஃபர்தராக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ அப்படியே விட்டுடலாம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டூ பை த்ரீ டிவைடட் பை டென் பை தேர்ட்டீன் ஸோ டிவிஷன் வந்தாலே என்ன செய்யணும் ஃபஸ்ட் நம்பரை அப்படியே எழுதணும் டிவைட் சிம்பலுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பல் போடணும் நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்களாக எழுதணும் ரெசிப்ரோக்கள்னால் டென் பை தேர்ட்டின்னு இருந்ததுன்னா தேர்ட்டீன் பை டென்னுன்னு எழுதணும் ஸோ இது டூ டென்னும் டூ டேபிளில் வரும் ஸோ டூ ஒன் டென்னையும் கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ சார் டூ ஃபைவ் டூ சார் டென் த்ரீயும் தேர்ட்டீனும் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா த்ரீயும் தேர்ட்டினும் எந்த டேபிள்லேயுமே காமனாக வராது ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிட வேண்டியதான் ஒன் பை தேர்ட்டீன் இன்டூ த்ரீ இன் ஃபைவ் சாரி ஒன் இன் டூ தேர்ட்டின் ஒன் இன் டூ தேர்ட்டீன் இஸ் தேர்ட்டின் டிவைடட் பை த்ரீ ஃபைவ்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் தேர்ட்டீனோ ஃபிஃப்டினோ ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இதே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வந்தது அப்படின்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபோர் டூ பை ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் ஒன் பை த்ரீ இப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் வர்ற ஆன்சரை இதோட ஆட் பண்ணணும் ஃபைவ் ஃபோர்ஸாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி டூ என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும் டிவிஷன் அப்படியே தான் இருக்கும் ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் டிவைடட் பை த்ரீ இதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் தட் இஸ் டுவெண்ட்டி டூ டிவைடட் பை ஃபைவ் இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினோன்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகும் தேர்ட்டீன் பை த்ரீங்கிறது த்ரீ பை தேர்ட்டீன் ஆகும் ஸோ த்ரீயும் ஃபையும் எந்த டேபிளையும் போகாது தேர்ட்டீனும் டுவெண்ட்டி டூவும் எந்த டேபிள்லேயுமே போகாது ஸோ அப்படியே டேரக்டாக மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான் 22 டூ இன்டூ த்ரீ டிவைடட் பை ஃபைவ் இன்டூ தேர்ட்டீன் த்ரீ டூஸார் சிக்ஸ் த்ரீ டூஸார் சிக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் த்ரீஸ் ஆர் are ஃபைவ் பேலன்ஸ் ஒன் ஃபைவ் 5 ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ்டி ஃபைவ் இது எந்த டேபிளையுமே போகாது அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான் the division of fraction. Thank you.